கிழக்கிற நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த சூரியனுக்கு தெரியும், நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும், கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும், காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடு ஸ்டாலின் குரல், ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின் குரல், காலை உணவு எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல், நான் முதல் மண் திட்ட முன்னு இளைஞர் மனசுல ஸ்டாலின் குரல், மக்களை தேடி மருத்துவம் ஏழைகள் மனசுல ஸ்டாலின் குரல், உரிமையை மீட்க ஸ்டாலின் குரல், தட்டி கேட்க ஸ்டாலின் குரல், நீதியை காக்க ஸ்டாலின் குரல், தீமையை போக்க ஸ்டாலின் குரல், பெரியார் வீச்சும் அண்ணா பேச்சும் கலைஞர் மூச்சும் மதிப்பவன
மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல், எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல். நான் முதல் வன் கிட்ட கலைஞர் மூச்சும் எட்டுத்திக்கும் ஸ்டாலின் குரல். நாமடா அவங்களா பார்ப்போமா, பொறிகளை பொறிகளை சாய்ப்போமா, கைகளை கைகளை கோப்போமா, ஸ்டாலின் குரல் கேட்போமா. ஸ்டாலின் குரல், ஸ்டாலின் குரல் நமக்காகவே நமக்காகவே, ஸ்டாலின் குரல், ஸ்டாலின் வருது கம்பெனி செக் ஆடியோ செக் செக் ஆடியோ செக் செக் டேஸ்ட் செக் ஓகே மியூட் மியூட் பாட்டு ஸ்டாலின் குரல் மொழிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின் குரல் காலை உணவு திட்டமிட்டு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டமிட்டு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல் செக் செக் டேஸ்ட் ஆடியோ செக் செக் டேஸ்ட் டேஸ்ட் அண்ணா அவுட்டுக்கு போகிற வால்யூம் இருக்குல்ல கேமராக்கு அந்த வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆடியோ செக் செக் டேஸ்ட் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கேமரா டீம் ஆன்லைன் ஆன்லைன் ஆடியோ லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆடியோ செக் அவுட்டுக்கு செக் டேஸ்ட் டேஸ்ட் taste taste audio check 1 2 3 sound check inno konja check taste taste audio level yetunga out ku hari bro audio level check taste taste audio level out ku yetha solunga check taste taste கேமராக்கு போதில் ஆடியோ செக் செக் டேஸ் 3 2 1 சவுண்ட் செக் இப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க அவுட்டுக்கு ஆன்லைன் ஆடியோ செக் செக் டேஸ் டேஸ் 3 2 1 ஆடியோ செக் மைக் செக் டேஸ் டேஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க ஆடியோ செக் இன்னும் கொஞ்சம் மைல்டாக ஏற்றுங்க மீடியாவுக்கு அவுட் போதில் அந்த லெவலில் ஏற்றுங்க ஆடியோ செக் செக் டேஸ் டேஸ் சவுண்ட் செக் செக் டேஸ் டேஸ் 3 2 1 ஆடியோ செக் டேஸ் 1 2 3 செக் டேஸ் டேஸ் என் க்ளோஸ் ஃப்ரேம் பஞ்ச் பண்ணுங்க ஆன்லைன் போடியம் க்ளோஸ் ஆடியோ செக் check test test 3 2 1 sound check test 1 2 3
4, 5, 6, check test, 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 1, 2, 3, check test. எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல். நான் முதல் கிட்ட இளைஞர் மனசுல ஸ்டாலின் குரல். மக்களை தேடி மருத்துவம் ஏழைகள் மனசுல ஸ்டாலின் குரல். அண்ணா பேச்சும் கலைஞர் நூற்றும் எத்தித்திக்கும் ஸ்டாலின் குரல். Thank you.
ஆரியன் சூழ்ச்சி, ஆரியனுக்கு தெரியும் இருட்ட கிழிக்கிற வித்த, நம்ம சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விட ஸ்டாலின் குரல், ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விட ஸ்டாலின் குரல். காலை உணவு சூழ்ச்சி, ஆரியனுக்கு தெரியும் இருட்ட கிழிக்கிற வித்த, சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விட ஸ்டாலின் குரல், ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விட ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல், ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். மதத்தை பார்த்து மதிப்பவனை மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல், எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல். நான் முதல் வந்து கிட்ட முன்னு இளைஞர் மனசுல ஸ்டாலின் குரல், மக்களை கேடி மருத்துவ முன்னு ஏழைகள் மனசுல ஸ்டாலின் குரல். அண்ணா பேச்சும் கலைஞர் நூற்றும் எத்தித்திக்கும் ஸ்டாலின் குரல். விழுப்புரம் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை செய்ய வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய என்றென்றும் நிரந்தர தலைவர் தளபதி, குறிப்பாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரை சென்று என்னை மீண்டும் அமைச்சராக்கி இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களே, அமைச்சர்கள் ஏவா வேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கணேசன், மஸ்தான் அவர்களே,
அன்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அன்பிற்குரிய நம்முடைய வேல்முருகன் அவர்களே, ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிவகுத்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி அவர்களே, அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், லட்சுமணன், மணிக்கண்ணன், ஐயப்பன், சபா ராஜேந்திரன், எம் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, என்னோடு ஒத்துழைத்து எல்லா பணிகளையும் செய்த ஜெயச்சந்திரன், ஜனகராஜ், புஷ்பராஜ் அவர்களே, பத்திரிகையாளர்களே, சகோதர சகோதரிகளே, தோழமை கட்சியினுடைய அன்பிற்குரிய தோழர்களே, வருகை புரிந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரே வரி, விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கிற காலத்திலிருந்து இது தளபதியின் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட மாவட்டம, தளபதியின் மாவட்டம். ஒரு மாநாட்டிற்கு முதன் முதலாக ஒரு மாநாட்டிற்கு தலைமை தாங்கியது இந்த விழுப்புரத்தில்தான். அப்படி என்றும் அவர் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய காலத்திலிருந்து விழுப்புரம் தளபதியின் மாவட்டம், அதுவும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற காலத்திலிருந்து அவர் இந்த மாவட்டத்திற்காக செய்திருக்கிற பணிகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்முடைய அன்பிற்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் 30ஆம் தேதி விழுப்புரம் வருகை பொழுது வந்து அவர் சொன்னார், நான் ட்ரெய்லராக இங்கே வந்திருக்கிறேன், நான் ட்ரெய்லர் தான், உண்மையான படம் தோ இங்கே அமர்ந்திருக்கிறாரே முதலமைச்சர், அவர் வருவார் என்று சொன்னார், அவர் வந்திருக்கிறார், அவர் வந்து உங்களிடையே இப்பொழுது சிறப்புரையாற்றுவார் என்று கேட்டு அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன். அதுபோல அதற்கு முன்பாக வேட்பாளர்கள், நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்திலே வாக்கு கேட்பார். அதற்கு பிறகு நம்முடைய கடலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் காங்கிரசுக்காக இரட்டை அன்பிற்குரிய அவர் கை சின்னத்திலே வாக்கினை கேட்பார். நீங்கள் அனைவரும் அவர்கள் இருவருக்கும் ஆதரவு தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்களை வாக்கினை சேகரிக்க அழைக்கிறேன். முதலில் ரவிக்குமார் அவர்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க, இரண்டாவது சுதந்திர போரை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர், நல்லாட்சி நாயகர் அண்ணர் தளபதியார் அவர்களே, இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கின்ற, இந்த தேர்தலை வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் எம்ஆர்கேபி அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் கணேசர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களே, மக்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் கௌதம் சிகாமணி அவர்களே, இங்கே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் வன்னியரசு, குணவழகன், நாவரசு, பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தோழர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற தோழமை கட்சிகளுடைய தலைவர்களாக இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களுக்கும்,
மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டணியினுடைய செயல் வீரர்களுக்கும், வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தந்த நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நல்லாட்சி நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும், இந்த தொகுதியில் மீண்டும் என்னை போட்டியிட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசை அகற்றுவதற்காக 28 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கிய பெருமை நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்களையே சாரும். இன்றைக்கு இந்தியாவிலே நடக்க போகிற ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுகிறவராக, அடுத்த பிரதமர் யார் என்பதை அடையாளம் காட்டப் போகிறவராக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவர்கள் இங்கே வந்து வாக்கு சேகரிக்க வருகை தந்ததற்கு உங்கள் சார்பிலே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் பானை சின்னம், இந்த பானை சின்னம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் 6வது இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற செயல் வீரர்கள் அதை எடுத்து சொல்லி ஒரு மகத்தான வெற்றியை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பெற்றுத்தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த தலைவரே, நம்முடைய தலைவர்தான், திராவிட மாடலை இன்று இந்தியாவிலே பரப்பி கொண்டிருக்கிற தலைவர், அந்த தலைவருடைய வாழ்த்து பெற்ற வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூர் நாடாளுமன்றத்திலே இப்பொழுது உங்களிடம் வாக்கு சேகரிப்பார். கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி சார்பாக அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசியோடும், தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற வரலாறே உங்களோட ஆசியோடு இன்று இந்த பாராளுமன்ற கடலூர் பாராளுமன்றத்திலே கை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். நான் வருவதற்கு முன்பு நான் யார் யார் பெயரையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அவர்களிடமும் தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களிடமும் கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாவற்றிற்கும் அடக்கம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். அவர் பெயர் ஒருவரை சொன்னாலே அத்தனை பேரும் அடங்கும் என்று சொன்னார். எனவே அத்தனை பெருமக்கள் அத்தனை பேரையும் சொல்லி அவர்களை வணங்கி இந்த உரையை நான் துவக்குகின்றேன். இந்தியா கூட்டணி என்பது ஒரு வருடத்திற்கு முன்பு வந்த பெயர். ஆனால் 2019 மோடி அவர்களுடைய அராஜக ஆட்சியை ஒழித்தே கட்டுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வருக்கு உண்டு. இது நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் இல்லை, எப்பொழுதோ எடுத்த முடிவு. இன்று வரை உறுதி பிடிப்போடு இருக்கிறாரே, அஞ்சா நெஞ்சும் கொண்ட, சொன்ன சொல் தவறாத, வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற, தன்னம்பிக்கை கொண்ட, தைரியம் கொண்ட, எது வந்தாலும் எதிர்த்து மக்களுக்காக தமிழகத்தை காப்பாற்றுவேன், மோடி எத்தனை ரூபத்தில் யார் யார் மூலமாக அவதாரம் எடுத்தாலும் அதை தகர்த்தெறியும் சக்தி இந்த தமிழகத்திலே நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை இந்திய அளவிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். 2019 துவங்கிய இந்த போர் 2024 முடியப் போகிறது. அன்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு அல்ல, என்றும் ஒரே கொள்கை, என்றும் ஒரே பிடிப்பு, என்றும் சத்தியமே ஜெயிக்கும், தர்மமே வெல்லும் என்ற வழியிலே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி என்னுடைய தொகுதிக்கு வந்து
வாக்கு சேகரித்த பொழுது சொன்னார், 40 நமதே, நாடும் நமதே. நான் கேட்டேன், அண்ணன் எப்படி இருக்குன்னு. டாக்டர், எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, வாங்க பார்த்துக்கலாம் என்று சொன்னாரே. எனவே அவர் வழியிலே நாம் அனைவரும் செல்வோம். கடலூர் மாவட்டத்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள், தாருங்கள், தாருங்கள். நீங்கள் இட்ட பணியை பெருமக்களுடைய வழிகாட்டுதலோடு நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், கழகத்தின் தலைவர், இங்கே மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னேனே, அப்பொழுது கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் சொன்னது, நீ மாநாட்டிற்கு மட்டும் தலைவர் அல்ல, தமிழகத்திற்கே கழகத்திற்கே என்றும் தலைவராக திகழ வேண்டும் என்று சொன்ன அந்த தலைவர் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார். வள்ளல் மலையமானின் மண்ணான விழுப்புரத்திற்கு வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் குடியேற்ற டேவிட் கோட்டை இருக்கும் கடலூரில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். விழுப்புரம் திருச்சம்பளத்த நியோ டைடல் பார்க், கடலூர் முத்துநகரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகம், புனரமைப்பு என பல்வேறு திட்டங்களை 2 மாவட்டங்களுக்கும் கடந்த 3 வருஷமாக செஞ்சவர, அதை தொடர்ந்து செய்யப்போகும் பெருமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். விழுப்புரம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் அமைச்சர் பெருமக்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு பொன்முடி அவர்களே, மாண்புமிகு ஏவா வேலுவர்களே, மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களே, மாண்புமிகு கணேசன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், புகழேந்தி அவர்களே, உதயசூரியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, சபா ராஜேந்திரன் அவர்களே, ஐயப்பன் உள்ளிட்ட முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கௌதம சிகாமணி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய தலைவர் சண்முகம் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இனிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே,
மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே, ஒருங்கிணைந்த விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர்வர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மக்கள் கடல் சூழ்ந்த மாபெரும் மாநாடு போல் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை மிக சிறப்போடு ஏற்பாடு செஞ்சிருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர், ஆளுநருக்கு மாநில உரிமைகள் பற்றி பாடம் எடுக்கும் பேராசிரியர் முனைவர் பொன்முடி அவர்களுக்கும், ஏவா வேலு அவர்களுக்கும், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மஸ்தான் கணேசன் உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நமது பாசத்திற்குரிய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை பற்றி சொல்லணும்னா, எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கவிஞர், களப்போராளி, மொழிபெயர்ப்பாளர் என பன்முக திறமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக செயல்படுகிறவர். அவருக்கு நீங்கள் பானை சின்னத்தில் வாக்களிக்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா சிறப்பாக பணியாற்றியதோடு தன்னுடைய வாதங்களை தளங்களிலும் எல்லா தளங்களிலும் வலுவாக எடுத்து வைக்கக்கூடியவர். கடலூர் தொகுதி மக்கள் இவருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக ஒழிக்க, தமிழ்நாட்டோட குரலாக ஒழிக்க அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்கள் வாக்களிக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன வெற்றி உறுதி? வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம், உறுதியாயிடுச்சு. நான் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன், இந்த தேர்தல் ரெண்டாவது விடுதலை போராட்டம். ஏன்னா இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கு. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. ஆபத்துனா எப்படிப்பட்ட ஆபத்து? உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் சொல்கிறேன்.
நாட்டை நிர்வகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்களில் 3% கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை. அதேபோல ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகளில் இப்பவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடி சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில் தேர்வாகிறது இல்லை. இதை பற்றி எதிரில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் சிந்திச்சாகணும். உங்களில் பலரும் இப்போ படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்க படிக்க வேணாமா, நல்ல வேலைக்கு போக வேணாமா? கடந்த 2-3 தலைமுறையாக தான் நாம் படித்து முன்னேறி வரோம், நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதியும் தான். இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல. அதுக்கு யார் காரணம்? பாஜக. இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உண்டாக்குறாங்க. ஏன்? ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமைன்னு போராட வேண்டியிருக்கு. ஏன்? ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. நம்மளோட மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்காக தான் நாம் பாஜகவை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கிடைக்க நாம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம். திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சி தான். பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியர்களுக்கான ஆட்சியைத்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையே சமூக நீதிக்காக அர்ப்பணித்தவர். அவர் முதல் 2 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் முதன் முதலாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை என்று தனித்தனியாக புதிய துறைகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயனடைய உருவாக்கினார். பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார். பிற்படுத்தப்பட்டோர் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 31 விழுக்காட்டாக உயர்த்தினார். ஆதி திராவிட சமுதாயத்துக்கான 16 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 18 விழுக்காடாக வழங்கினார். 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு 20 விழுக்காடு ஒதுக்கீடும், பழங்குடியின மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கி இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்க காரணமாக இருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். இங்க மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் மூலம் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வழங்கவும் காரணமானார். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே சமூக நீதி பாதையை காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த பாதையில் நாடு தொடர்ந்து நடைபோடணும் தான் திராவிட முன்னேற்ற கழக முன்னெடுப்பில் அகில இந்திய அளவில் சமூக நீதி மேலே உண்மையான அக்கறை உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை இணைச்சி அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்கணும்.
அந்த கூட்டமைப்பு மூலமாக கூட்டங்களை நடத்தி சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் உரக்க பேசணும், மற்ற இயக்கங்களையும் பேச வச்சோம். இப்போ நம்மோட முழக்கம் தேசிய இயக்கங்களில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும், ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50% உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை. 100 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்துச் செல்ல பாஜக தீட்டியிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை. இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற தேர்தல் அறிக்கை. பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கா? அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன். இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல், சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல், சமத்துவம் சகோதரத்துவம் மதநலம் நம்மோட உயிர்மூச்சான சமூக நீதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல், சமூக நீதியை நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல். மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல். நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண 10 ஆண்டுகால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு. சாதிவாரி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. சில நாட்களுக்கு முன்பு வர என்ன சொன்னார்? மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை, இருந்தால் அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. யாமறியின் பராபரப்பனை. ஆனால் அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி நான் விளக்கமாக பேச விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர் மூச்சான கொள்கை. அதனால தான் ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சு அதோட வெற்றிக்காக மேடையில் இருக்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அமைய உள்ள இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியுடைய அரசு நிச்சயம் சமூக நீதி அரசாக இருக்கும். அந்த அரசில் நாங்கள் நிறைவேற்ற போகிற சாதனைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கிறோம். அதில் சில முக்கியமான வாக்குறுதிகளை பட்டியலிட விரும்புகிறேன். 10 ஆண்டுகால சாமானிய மக்கள்
எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவுகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் ஒட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களோட வேளாண் விலை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 to 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். சாதி வாரி கணக்கு கொடுக்கும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை 5 விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பழைய முந்திரி மரங்கள் அகற்றி அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை முந்திரி கன்றுகள் மானியத்துடன் வழங்கிட ஆவண செய்யப்படும். பெண்ணாட முறையில் நிலையத்த தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும். திண்டிவனம் முதல் நகரி வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்திலிருந்து 1 இணைப்பு பாதையையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு பாதையையும் சேர்க்க வழிவகை செய்யப்படும். விழுப்புரத்திலிருந்து காட்பாடு இடையே 2 ரயில் பாதை அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாதூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்ப்பகுதி ரயில் நிலையத்தில் 1 விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவண செய்யப்படும். சென்னை பாண்டிச்சேரி பேசஞ்சர் ரயில் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். தேஜஸ் விரைவு ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவண செய்யப்படும். இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும். இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் அரசில் பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் அறிவித்தோம். ஆதிதிராவிட பழங்குடி ஆணையத்தை புதுப்பித்து தொடர் கூட்டங்களை நடத்தி அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். சென்னையில் திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதருக்கு சிலையுடன் மணிமண்டபம், அவர் பெயரிலான அயோத்திதாச பண்டிதர் மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதே விழுப்புரத்தில் இருக்கிற கோடுவாரி சமத்துவபுரத்தை ஒரு ஆதிதிராவிட சகோதரியின் கைகளால் தான் திறந்து வச்சேன். பட்டியலின மற்ற பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக செலவழிக்கப்படுகிறத கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்ற பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் அதனுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஆதிதிராவிட மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளை உயர்த்த
அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். வன்னியர் சமுதாய மக்கள் 1987 ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க. தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு. ஆனா அதிமுக ஆட்சியில தனி ஒதுக்கீடு கொடுக்கல. நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஆனதும் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். இந்த 30 ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது. வன்னியர் சங்கத்தின் மேல போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர். 1987 போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பங்களுக்கு 3,00,000 ரூபாய் கருணத்தொகை கொடுத்தார். இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சமூக நிதி தேவையான அவங்கள போற்றி மணிமண்டபம் கட்டப்படும்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வாக்குறுதி கொடுத்தேன். இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த ஏஜி ஏஜின்னு அன்போடு அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும்னு அறிவித்து இப்போ மணிமண்டபம் அமைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி சமூக நிதியை நோக்கி, சமத்துவத்தை நோக்கி நம்ம அரசு செயல்படுது. அது மட்டுமல்ல, பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்லாட்சியை வழங்கி வரோம். பல்வேறு மாநிலங்களிலிருந்து குழுக்கள் வந்து பார்த்து நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துகிறாங்க. இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் மட்டும் இல்லை, நம்மோட திட்டம் ஒன்று கன்னடா நாடு வர போயிருக்கு. இப்போ என்ன திட்டம் அது, செய்திகளை பார்த்தீங்களா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் இப்போது கன்னடா நாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்கிறதுக்கு காரணம், மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படிக்க வருவாங்கன்னு நிறைவேற்றினார். நானும் ஒரு பள்ளியில் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும்போது யதார்த்தமாக ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த தம்பி சொல்லிச்சு, அப்பா அம்மா வேலைக்கு போகிறதுனால டிஃபன் செய்யலன்னு சொல்லிச்சு, அதனால் சாப்பிடலன்னுச்சு. உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு ஃபைல் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் தான் தமிழ்நாடு முழுக்க தினமும் 16,00,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் 1,00,000 மகளிர் மகிழ்ச்சியா நாங்கள் ஸ்டாலின் ஐயா பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம், ஏழ்மையான சூழலில் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வரும் என்னோட 481,075 மகள்களுக்கு 1,000 ரூபாய் தரும் புதுமை பெண் திட்டம், வெளியூரில் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக தங்குறதுக்கு தோழியர் விடுதி, மாணவர்களுக்கும் மாதம் மாதம் 1,000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போகிறோம், இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவிகள் வர பயன்பெறும் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிற நம்முடைய உடன்பிறப்பு ஒருத்தர் பிரச்சாரத்தில்
மாதம் மாதம் உரிமை தொகை வழங்குறத பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க, உரிமை தொகையா வர்ற 1000 ரூபாய் என் மகளோட எதிர்காலத்துக்காக செல்வ மகள் திட்டத்தில் சேமிக்கிறேன்னு சொன்னார். இப்படி தமிழ்நாடு முழுக்க 1 கோடியே 15 லட்சம் சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு இருக்குன்னு சொல்றாங்க. மகளிர் அனைவரும் இந்த உரிமை தொகையை தங்களுடைய பசங்களுக்கான சேமிப்பாகவும் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான கல்வி மருத்துவ செலவுக்கான ஆதாரமாகவும் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்ம சகோதரிகள்கிட்ட சென்று சேரும் உரிமை தொகை நம்மளோட கிராமப்புற பொருளாதாரம் வளர உதவிகரமாக இருக்கு. பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் ஆய்வுகள் மூலமாக இதை சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தில் 500 பெண்களுக்கு 1000 ரூபாய் வருதுன்னா அந்த ஊருக்குள்ள 5 லட்சம் ரூபாய் வருதுன்னு பொருள். இதன் மூலமாக அந்த கிராமத்தில் பணப்புழக்கம் அதிகமாகுது, கிராம பொருளாதாரமும் வளருது. ஒரு வரையில் சொல்லணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் வாழ்வில் மட்டும் இல்லை கிராமப்புற பொருளாதாரத்தையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி. இப்படிப்பட்ட புரட்சிகளால் கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்தில் புன்னகையையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு தெம்போடு துணிவோடு நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஊரில் வச்ச பேர் பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை போய் பழனிசாமி, பச்சை துரோகம் பழனிசாமி. தன்னுடைய எஜமானருக்கு போட்டியாக பழனிசாமியும் உருட்டுறாரு. பழனிசாமி என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோமா. இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி, திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இப்போ வெக்கமே இல்லாமல் போய் பேசுகிறாரு. பழனிசாமி பேசுகிறத பார்த்தா ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமாக இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தமபுத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியோட லட்சணம் என்ன? மோடி இந்தியாவை சீரழித்தார்னா தமிழ்நாட்டை சீரழித்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட 13 பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. கொடநாடு தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர். இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது. அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான். பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான். சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர். தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி. 4 ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாமல்
அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டு அதால பாதாளத்திற்கு தள்ளினவர் பழனிசாமி. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சேன். அந்த கோப்புகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, அறிவிப்புகளை வெளியிட்டதோட சரி, பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி. ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய 4 ஆண்டு கால ஆட்சி. அதிமுக ஆட்சியில் சீரழிந்த நிர்வாகத்தை சீர்திருத்த பல அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாச்சு. கோட்டையில் இருந்து மட்டும் ஆய்வு கூட்டங்களை அங்கே நடத்தினா போதாதுன்னு ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதன்போடு மாவட்டந்தோறும் ஆய்வுகள் நடந்தன. இது ஒரு பக்கம்னா அரசு கஜானாவை தூர்வாரிட்டார், நிதி நிலைமையை சரி பண்ணவே ஒரு கமிட்டி போட்டேன், அதுவும் சாதாரண கமிட்டி இல்லை, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில் பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சேன். இப்படியெல்லாம் அடுத்தடுத்து பல தொடர் நடவடிக்கைகள் எடுத்து ஆய்வுகளை செஞ்சு பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை களைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சிட்டார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. இதுவரை நடந்த தேர்தல் எல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு. இப்போ கூட பாஜகவுடைய கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார். பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது. நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ எட்டி கூட பார்க்காத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிவாரணத்தை கொடுக்க மனவராத மோடி அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே 4 முறை வந்தார், இப்போ இன்னும் 4 முறை வரப்போறாராம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும், வேட்டி கட்டினா போதும், இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா போதும்னு நினச்சிக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள். மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண். திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது. மக்களுக்கு நன்கு தெரியும் தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகினது திமுக ஆட்சியில் தான். தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றினது திமுக ஆட்சியில் தான். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சியில் தான். மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும். ஏன்னா பாஜக வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. சமீபத்தில் மரியாதைக்குரிய ப சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு
அவர் சொன்ன கருத்துக்களை வழிமுழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க. படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்வியை நம்மகிட்ட இருந்து பறிப்பாங்க. மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்க வரலாற்றையே பொய்களால் மாற்றி எழுதுவாங்க. மாநிலங்களோட உரிமைகளை பறித்து மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க. மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல்பட விடாமல் தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க. சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரேடியாக நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது. இந்த விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும். பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும். எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள். விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும், கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணுபிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும், தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும், ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும், பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும். இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன், உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே நாடும் நமதே, 40 நமதே நாடும் நமதே. எங்க சொல்லுங்க, 40 நாடும் கேட்கல, 40 நாடும் நன்றி, வணக்கம்.